டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் புக் எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம். அந்த புக் எக்ஸசைஸ் ஒன்று நான் படிக்க சொல்லியிருந்தேன், படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் படிக்கலன்னா படிச்சிரு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த லெசனில் இருக்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ். இப்போ நீ நோட் எடுத்து உன்னுடைய ஹிஸ்ட்ரி நோட்டில் ஏற்கனவே ஃபஸ்ட் லெசன் எழுதியிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம், செகண்ட் லெசன் டூன் போட்டு லெசன் பேர் நேம் எழுதிக்க, ஃப்ரம் ட்ரேடு டு டெரிட்டரி த கம்பெனி எக்ஸ்டாப்ளிஷ் பவர் அப்படின்னு சொல்லி லெசன் பேர் எழுதி வச்சுக்க. எழுதிட்டு ரோம் லெட்டர் 1 அப்படின்னு சொல்லி போட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் போட்டுக்க. ஓகேவா, மல்டிபிள் சாய்ஸ் 4 இந்த 4 கொஸ்டினையும் அழகாக நீட்டாக ஒன் நோட்டில் எழுதிடு. ஃபஸ்ட் லெசன் எல்லாம் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அடுத்து ஃபஸ்ட் கொஸ்டின், வென் வாஸ்கடா காமா டிஸ்கவர்டு சி ரூட் டு இந்தியா. எப்போ வந்து வாஸ்கடா காமா இந்தியாவுக்கான ஒரு சி ரூட் கடல் வழியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் வந்து என்ன, ஏ வந்து 1456, பி வந்து 1498, சி வந்து 1490. இதில் ஆன்சர் உனக்கு என்ன தெரியும், 1498 பி தான் அதுக்கு ஆன்சர். நான் வந்து டிக் பண்ணியிருந்திருப்பேன், நீ அதே மாதிரி டிக் பண்ணாத ஆன்சர்னு சொல்லி எடுத்து கீழே எழுதணும், சரியா? மூணு சாய்ஸ் ஏபிசி சாய்ஸ் ஃபஸ்ட்டு எழுதுகிற, எழுதி முடிச்சுட்டு ஆன்சர்னு போட்டு அந்த ஆன்சரை என்ன செய்கிற, நீ எடுத்து எழுதுற. நம்ம டிக் பண்ணியிருக்காங்க, மேடம் டிக் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி நம்மளும் டிக் பண்ணணும்னு நினைக்காது. ஓகேவா, அடுத்து ஹூ வாஸ் த சன் ஆஃப் ஹைதர் அலி. செகண்ட் கொஸ்டின், ஃபஸ்ட் வந்து திப்பு சுல்தான், பி வந்து மீர் ஜாஃபர், சி வந்து மீர் காசிம். இதில் யாருன்னு சொல்லி பார்த்தா, ஏ வந்து திப்பு சுல்தான் தான், யார் ஹைதர் அலியோட பையன் யாருன்னு கேட்டிருக்காங்க, திப்பு சுல்தான். அடுத்து தேர்டு வந்து இன் விச் பேட்டில் ஆஃப் திப்பு வாஸ் டிஃபெக்டட், எந்த ஒரு போரில் திப்பு சுல்தான் தோல்வி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஏ வந்து பேட்டில் ஆஃப் பக்ஸார், பி வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி, சி வந்து பேட்டில் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். இந்த ஸ்ரீரங்கம் ஆன்சர் வந்து என்னவாக இருக்குது, சி பேட்டில் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் போரில் தான் திப்பு சுல்தான் என்ன செஞ்சார், தோல்வி அடைஞ்சார் பிரிட்டிஷோடு நடந்த ஒரு போரில். இது எல்லாமே நம்மளோட மைசூர் போர் அந்த மராத்திய போர்களில் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், வெண்டிட் அவுரங்கசீப் டை, அவுரங்கசீப் எப்போ இறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1707, பி வந்து 1705, சி வந்து 1708. அப்போ இதில் என்னது, 1707 தான் அவுரங்கசீப் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறமே முகலாயர்களோட பேரரசு ரொம்ப இதாகிடுச்சு, உடனே பிரிட்டிஷரோட ஆதிக்கம் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த 4 கொஸ்டின் எழுதிட்டு டிக் பண்ணாத ஆன்சரை கரெக்டாக ஆன்சர்னு போட்டு எடுத்து எழுதி நீட்டாக அண்டர்லைன் பண்ணி நீட்டாக எழுதி வச்சுக்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், மல்டிபிள் சாய்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு உனக்கு கொஸ்டின் ஆன்சர். இந்த தடவை கொஸ்டின் ஆன்சர் வந்து உனக்கு புக்கிலே மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ கரெக்டாக என்ன செய்கிற, பேஜ் நம்பர் பார்த்து நீ கரெக்டாக அதை மார்க் பண்ணி வச்சுக்க. மார்க் பண்ணிவிட்டு அதை உடனே அப்படி நோட்டில் உடனே எழுதிடு, டிலே பண்ணணும்னு நினைக்காத, குடித்த உடனே எடுத்து எழுதிடு. இப்போ இந்த நம்ம கொஸ்டினில் வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரி புக்கில் பேஜ் நம்பர் 25 இருக்குது, லெட்ஸ் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு அடுத்ததில் வரும், அதில் உனக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது, சரியா? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், எல்லா கொஸ்டின்லேயும் நான் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பேஜ் நம்பரை நீ என்ன செய்கிற, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன செய்கிறேன், நான் அதுக்கான ஆன்சர் பேஜ் காமிக்கிறேன். நீ அதே மாதிரி ஒரு பென் எடுத்து முதல்ல மார்க் பண்ணி வச்சுக்க, கையில் முதல்ல பென்சில் எடுத்து வச்சுக்க, பேஜ் நம்பர் ஃபுல்லாக முதல்ல நோட் பண்ணி வச்சுக்க கொஸ்டின் பக்கத்தில். அதுக்கப்புறமேலு அந்தந்த கரெக்டாக அந்தந்த பேஜுக்கு நீ எடுத்து ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதில் ஏற்கனவே உனக்கு 4th, 5th, 6th, 7th கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து இந்த த்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் சேர்த்து இருந்திருப்பாங்க. நீ முதல்ல அதை கட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு 4th வந்து ஃபஸ்ட்டாக மாற்றிக்க. அந்த 5th கொஸ்டின் நமக்கு தேவையில்லை, நான் கட் பண்ண மாதிரி லைட்டாக கட் பண்ணிடு. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கொஸ்டின் நமக்கு தேவையில்லை. ஓகேவா, அப்புறம் செகண்டு, தேர்டு, 4th, 5th வரிசையாக பேஜ் நம்பர் உனக்கு கிளியராக தெரியுது, அந்த பேஜ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்க. அந்த பேஜ் நான் சொல்ல சொல்ல அந்த பேஜ் எடுத்து நீ கரெக்டாக மார்க் பண்ணி எழுதுறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? மொத்தம் 5, இதில் புக்கில் இருக்க 5 கொஸ்டின், உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின், 6 கொஸ்டின் நம்ம எழுத போகிறோம். இந்த பேஜ் நம்பரை நோட் பண்ணிக்க, ஃபஸ்ட்டு புக்கில் பேஜ் நம்பர் 25 இந்த பேஜ் எடுத்து கொஸ்டின் ஆன்சரில் பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்து நெக்ஸ்ட் இதில் உனக்கு அந்த ஆன்சர் காமிக்கிறேன். நம்ம பார்க்கறது ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் அட்ராக்டட் யூரோப்பியன் ட்ரேடிங் கம்பெனிஸ் டு இந்தியா. இந்தியாவில் வந்து யூரோப்பியன் கம்பெனிஸுக்கு எந்த மாதிரியான பொருட்கள் வந்து அவங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணி விரும்பினாங்க, எதுக்காக அதிகமாக இந்த ட்ரேட் நடந்துச்சு, அதான் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னது, பேஜ் நம்பர் 10. இப்போ நீ கரெக்டாக பேஜ் நம்பர் 10 எடுக்கிற,
அந்த பேஜ் நம்பர் டென்னில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சைட் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் தேர்ட் பேராகிராஃப், சரியா, தேர்ட் பேராகிராஃபில் த ப்ராப்ளம் வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் செகண்ட் லைன் பர் த ஃபைன் குவாலிட்டிஸ் ஆஃப் காட்டன் அண்ட் சில்க் ப்ராடக்ட் இன் இந்தியா ஹேட் அ பிக் மார்க்கெட் இன் யூரோப். பெப்பர் க்ளவுஸ் கார்டமன் அண்ட் சின்னமன் டூ வேர் இன் த கிரேட் டிமாண்ட். அப்போ இந்தியாவில் வந்து அவங்க என்ன, அது வரைக்கும் தான், சரியா. அப்போ த ஃபைன்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலா லைனில் த கிரேட் டிமாண்ட் அதோட முடிச்சுக்க, அதுதான் ஃபஸ்ட் க்வெஸ்டினுக்கான ஆன்சர் உனக்கு, சரியா. அப்போ இந்தியாவில் எந்த ஒரு பொருட்காக அதிகமாக வராங்க, காட்டன் சில்க் இந்த ப்ராடக்ட் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் அதிகமாக போயிடுச்சு, அதுக்காகவும் பெப்பர் க்ளவுஸ் இந்த மாதிரி ஏலக்காய் கிராம்பு பட்டை இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நம்ம இந்தியாவில் தான் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு பொருள்களுக்காகவும் தான் என்ன செய்கிறாங்க, யூரோப்பியன்லேருந்து ட்ரேடுக்காக நம்ம இந்தியாவை தேடி வராங்க. இதுதான் உனக்கு ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர். பேஜ் நம்பர் டென்னில் இருக்குது இந்த மல்டிபிள் சாய்ஸ் எழுதிட்டு இந்த க்வெஸ்சனை பார்த்து ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன செய்கிறா, முதல்ல உன் புக்கில் நீ மார்க் பண்ணி வச்சுக்க, மார்க் பண்ணி வச்சுட்டு அதை நீ என்ன நோட்டில் எழுதுற, அப்புறம் வரிசையை இதே மாதிரி ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸாக